ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஜிடிஆர்பி மேக்ஸானல் காம்ப்ளக்ஸ் நர்வீஸ் பார்த்துட்டுருக்கோம் காம்ப்ளஸ் இன்டகிரேஷன் பார்க்க போகிறோம் அதாவது என்னன்னா ஒரு காம்ப்ளஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது எப்படி integration பண்ணுறது அதுக்கான என்ன அதை வச்சு நம்ம அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இன்டகிரேஷனுக்கு நமக்கு என்ன தேவை அது எந்த ரீஜியனில் வந்து integrate பண்ணுறோம் அதாவது எந்த பண்ணுறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம் அதுக்கு சிம்பிள் க்ளோஸ் இருக்கார் சில பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சிம்பிள் க்ளோஸ் இருக்கார் ஒரு கர்வீஸ் கால்டு ஏ சிம்பிள் க்ளோஸடு கர் இஃப் இட் டஸ் நாட் கிராஸ் இட் செல்ஃப் ஒரு கருவு வந்து சிம்பிள் க்ளோஸ்டு கருவுனால் அது தனித்தானே கட்டாகாமல் இருக்கணும் அப்படி இருந்துச்சா அந்த கம் கருவுக்கு பேர் என்ன அப்படின்னா சிம்பிள் க்ளோஸ்டு கருவு ஸோ அது க்ளோஸ்டாக இருக்கும் ஸோ தனக்கு தானே கட் ஆகாமல் இருக்கும் சப்போஸ் நாட் சிம்பிளி க்ளோஸ்டு இஸ் கால்டு மல்டிபிள் கரு அதாவது தனக்குள்ளேயே கட்டாகிடுச்சுன்னா அது என்ன அப்படின்னா மல்டிபிள் கரு அப்படின்னு பாரு பாருங்கள் இந்த டயக்ராம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டயக்ராம் இப்போ அந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் டயக்ராம் இருக்குது வந்து ஒரு கரு வந்து ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா டஸ்ட் நாட் கிராஸ் இட் செல்ஃப் அதாவது தனக்கு தானே கட் ஆகலை ஸோ அதனால் என்ன ஆகுனா அதில் சிம்பிள் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது இருக்க டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த கரு இது ஈஸியாக கரு இது எதுனா தனக்கு கட் ஆகுது ஸோ அதை நம்ம என்ன சொல்லணும்னா மல்டிபிள் கரு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ரீஜன் இருக்குது இல்லையா ஸோ இந்த ரீஜன் என்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்க பாருங்கள் ஸோ அதை ரீஜின்னு சொல்லுவோம் அந்த கருவுக்குள்ளே இருக்க தான் என்ன ரீஜின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ரீஜன் என்ன அப்படின்னு சொன்னால் சிம்பிளி கனெக்டட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது அந்த கருவுக்குள்ளே இருக்க அந்த ஏரியா இவர் ரீஜன் பேர் ஸோ அந்த ரீஜன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டிபிள் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா காம்ப்ளெக்ஸ் இன்டெகரல் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம் எஃப்ஆப் இசட்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அந்த ஃபங்க்ஷனுக்கு ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன ஆகுனா காம்ப்ளஸ் இன்டகரல் அப்படின்னு பேர் டெஃபனென்ஷன் வந்துருக்கோம் இப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் தென் த காம்ப்ளஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் விசட் அஸ் த லைன் இன்டெகரல் ஆஃப் எஃப் ஆஃப் எஃப்ஆட் ஓவர் த கர் சி ஸோ ஒரு கர்வுக்குள்ளே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா காம்ப்ளஸ் இன்டெகரல் அப்படின்னு பேர் ஸோ தட் இஸ் டினோட்டட் பை என்டகரல் சி சின்றது என்ன ஆகும்னா கர் இன்டெகல் சி எஃப்ஆசி அட் ஈக்குவல் டு த லிமிட் லிமிட் சம்மேஷன் ஆஃப் கே ஈக்வல் டு ஒன் டூ என் எஃப் ஆஃப் சிக்மா ஆஃப் கே டெல்டா இஸ் எட் கே அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு என்ன அப்படின்னா காம்ளக்ஸ் இன்டெக்ரல்னு பேர் ஸோ லைனில் வச்சு சொல்கிறோம் தலை லைன் இன்டெரல் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் காம்ப்ளக்ஸ் இன்டெகரோடய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெஃபினெட்லி இன்டெகரல் ப்ராப்பர்ட்டீஸும் இது ஒன்று தான் ஸோ அங்கே வந்துனா ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வேறே இருக்கோம் இங்கே என்ன இருக்குன்னா காம்ப்ளக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு ஏதா மாதிரி ச ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம் எஃப் ஆஃபிசர் ஜி ஆஃபிசர்னு ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியோ அல்லது சப்ராக்ஷன் பண்ணியோ அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் கண்டுபிடிச்சாலும் தனித்தனியாக இன்டெக்ரேஷன் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணாலும் சப்ராக்ஷன் பண்ணாலோ வேல்யூ சேமாக தான் இருக்கும் அதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் இடரல் சி எஃப் ஆஃபீசர் ப்ளஸ் ஆர் மினிஸ் ஜி ஆஃபிசுட் இன்ட்டு டிசட் ஈக்வல்டு இன்டகிரல் சி இன்ட்டு டிசட் இன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஒரு டேம் இண்டர்களுக்கு உள்ளே இருந்தாலும் அதை வெளில எடுத்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணலாம் அப்படின்றது ஸோ அதான் கொடுத்துருக்காங்க இன்டெகல் கே இன்ட்டு எஃப்ஆபி செட் டிஇ செட் ஈக்வல்டு கே இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் எஃப்ஆட் இன்ட்டு டிஇசட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி த்ரீ என்ள் ஏ டு பி ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த நேரத்தில் கருவு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கருவாக கொடுக்காமல் இன்டர்வலாக கொடுத்துருக்காங்க அப்போ என்ள் ஏ டு 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 பி எஃப்ஆட் டிஇட் ஈக்குவல்டு அந்த லோயர் லிமிட் அப்பர் லிமிட் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படி சேஞ்ச் பண்ணால் நமக்கு ஆகுது அப்படின்னா ஒரு மைனஸு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்போ மைனஸ் ஆஃப் இன்டர்வல் பி டு ஏ எஃப் ஆஃபிஸர் டி அங்கே டெஃபினெட் இன்டர்வல் என்னவோ அதே ப்ராப்பர்ட்டி தான் இங்கேயும் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் வேறு ஒன்றும் இல்லை அடுத்தது இன்டர்வல் ஏ டு சி அப்படின்னு ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறோம் ஸோ அந்த இன்டர்வலில் ஒரு ஃபங்க்ஷனை எஃப் ஆஃபிஸர்னு ஒரு ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணால் வர வேல்யூ அந்த இன்டர்வலுக்குள்ளே நம்ம ஒரு லிமிட் எடுத்துக்கிறோம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் பீனு அப்போ அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம இன்டெர்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு இருக்கும் ஸோ இதுவும் கொண்டு ஆப்னேட்டி இருக்கிறது தான் அப்போ இன்டரல் ஏ டு சி சிஎஃப் ஆஃபீஸர் டிசெட் ஈக்குவல்டு இன்டரல் ஏ டு பி பிஎஃப் ஆஃபீஸர் டிசெட் ப்ளஸ் இன்டரல் பி டு சிஎஃப் ஆஃபீஸர் டிசெட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மால்ஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது ஏ லெஸ்துனார் ஈக்வல்டு பி ஸோ பிஓோட வேல்யூ ஏவோட வேல்யூவோட ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது அல்லது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் மால்லஸ் ஆஃப் இன்டர்வல் ஏ டு பி பிஎஃப் ஆஃபீஸர் டிசட் லெஸ்னா ஈக்குவல்டு இன்டரல் ஏ பி மல்ஸ் ஆஃப் எபிசி செட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதுதான் கொஞ்சம் நம்ம தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எவாலேஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் இன்டெகரால் ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் இன்டெகரலால்லாம் நம்ம எப்படி இன்டெகிரேஷன் பண்ணுறது ஸோ எப்படி ஃபைன் அதோடைய வேல்யூவை எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா காம்ப்ளெக்ஸில் ஃபங்க்ஷனில் எப்படி இருக்குன்னா ரியல் பார்ட் இருக்கும் இமஜினரி பார்ட் இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை தெரிஞ்சுக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ போரும் பார்க்க போகிறோம் z equal to யூ ப்ளஸ் ஐவி அது நமக்கு தெரியும் ஸோ ஃபங்க்ஷன் z எப்படி இருக்கும் அப்படின்னு u யூ iv ஐவின்னு இருக்கும் யூன்ற ரியல் பார்ட்டு வீன்றது இமாஜினியர் பார்ட்டு இசெட்ன்றது நமக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஸோ அதுலேருந்து நம்ம டிஇசட் ஃபைன் பண்ணிடலாம் டிசெட் dx டிஎக்ஸ் ப்ளஸ் ஐடிஒய் ஏன் அப்படின்னா இன்டெரல் சி எஃப்ஆபிசட் டிசட் ஈக்குவல்டு எஃப்ஆபிசெட்டு ஸோ நமக்கு தெரியும் யூ பிளஸ் ஐவின்னு dx டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு ஐடிஒய்னு தெரியும் டப்பா வேல்யூ அப்போ என்ஆல்சி எஃப்ஆபிசர் டிஇசட் ஈக்குவல்டு ஸோ அந்த இடத்துல எஃப் எஃப்ஆபிசர் டோட வேல்யூ யூ ப்ளஸ் ஐவியும் டிஇ டாட் வச்சு ஸோ ரெண்டுத்தையும் காம்ப்ளக்ஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி தனித்தனியாக பிரிச்சிட்டோம் ரியல் பார்ட்டு தனியாக இமஜினர் பார்ட் தனியாக பிரித்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதான் இது ஸோ என்டர்எல்சி யூடிஎக்ஸ் மைனஸ் விடிஒய் ப்ளஸ் ஐ ஐன்ட்டு என்ட்ரல்சி விடிஎக்ஸ் ப்ளஸ் யூடிஒய் ஸோ ரியல் பார்ட்டு இமஜிலேரி பார்ட்டு இந்த எஃப் ஆஃபிசரோட வேல்யூ டிஇசர்டோட வேல்யூ வச்சு மல்டிப்ளேஷன் பண்ணி தனித்தனியாக ரியல் பார்ட்டு தனியாக இமஜினியர் பார்த்து தனியாக பிரிச்சிருக்காங்க ஸோ இதான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எவால்யூஷன் ரியல் பார்ட்னா ரியல் பார்ட்டு பார்த்துக்கணும் இமாஜினிய பார்த்து இமாஜினியர் பார்ட்டு பார்த்துக்கணும் ஸோ ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ காமா மைனஸ் காமா ரெண்டு ஆர்க் எடுத்துக்கிறோம் ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் ஆர்க் இருந்துச்சுன்னா ஸோ ப்ராப்பர்ட்டி ரிசல்ட்டு ஸோ இன்டரல் மைனஸ் கம்மா எஃப் ஆஃபிசர் டிசட் ஈக்குவல்டு ஸோ மைனஸ் ஆஃப் காமா எஃப் ஆஃபிசட் டிஇட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீஜன் என்னென்னா அந்த ஆர்க்கு வந்து மைனஸ் காமா இங்கே வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காமா ஸோ இந்த result என்ன ஆகுதுன்னா மைனஸ் ஆஃப் அப்படின்னு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி மால்லஸ்ஸு ஸோ integral மைனஸ் காமா of f of மாலஸ் ஆஃப் of dz, equal டு ஸோ தான் இது சாப்பா gamma காமா ஆஃப் so, so, of z மாலஸ் ஆஃப் dz அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டு result கொடுத்துருக்காங்க சார் அப்போ அது என்ன ரிசல்ட் என்ன அப்படின்னா இசட்னு ஒரு காம்பஸ் நம்பர் எடுத்துக்கிறோம் அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் நம்ம தெரியும் டிஎக்ஸ் ப்ளஸ் ஐ டிஒய் ஸோ காஞ்சி கட்டி என்ன அப்படின்னா இசட் பார் அப்போ அதனுடைய டிசெட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் டிசெட் பார் ஈக்வல் டிஎக்ஸ் மைனஸ் ஐ டிஒயு இப்போ டிஎக்ஸையும் ஸோ அப்போ ஃபைன் பண்ணுறோம் எப்படி சார் டி இசர்டையும் டி இசட் பாரையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் கிடைக்குது அதாவது டிஎக்ஸ் ஈக்குவல் ஒன் டூ இன்ட்டு ப்ளஸ் dz bar பார் அப்படின்னு equal to ஈக்குவல் divided ஒன் டிவைட் பை டூ ஒய் அதான் டியூஷன் லேங்காவில் தனியாகவும் போடலாம் இந்த மாதிரி மொத்தமாகவும் போடலாம் இப்போ டி dz மைனஸ் டி இசட் பார் டிவைட் பை டூ ஐ ஸோ என்ன காம்ப்ளெக்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ நம்ம கிடைக்கிது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப்னு எடுத்துக்கிறோம் ஸோ ஒரு நம்ம பண்ணலாம் ஸோ தட் மீன்ஸ் எஃப் ஆஃப்

ஸோ டிஎஸ்எட்டியும் டிஎஸ்எட் பாராலையும் நம்ம இன்டெக்சன் பண்ணுறோம் ஸோ இது வந்து சம் ரிசல்ட்ஸு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா காஷி இன்டெகல் தீரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காஷி இன்டெகிரால் தீரம் தான் பார்க்க போகிறோம் இஃப் எஃப் ஆஃப் ஆஃப்ட் இஸ் அனாலிட்டிக் அண்ட் எப்டேஷ் ஆஃப் இசை இஸ் கண்டினியூஸ் இன் சி தென் இன்டெகல் சி எஃப் ஆஃப் எஃப்ஆட் டிஎஸ்எட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ காஷி இன்டெகிரால் தீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் வரும் ஃபங்க்ஷன் எஃப்ஆபிசுட்றது வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அதனுடைய டெரிவேட்டிவ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் என்னாகுன்னா கண்டினியூஸாக இருக்குது எதில் அப்புடின்னா ஒரு ரீஜன் சியில் தென் இன்டெகரல் சி எஃப்ஆபிசர் டிசைட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க இதான் என்ன ஆகினா காஷ்டி இண்டகிரால் தேரம் ஸோ இந்த தேர்த் அடிக்கடி கேட்பாங்க ஸோ இப்போ என்ல் கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஜீரோவா இல்லைன்னா ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க சம்மு பின்னாடி பார்க்கலாம் ஸோ ஒரு ரிசல்ட்டு ஸோ அந்த ரீஜன் இருக்கு இல்லையா சி சின்ற ரீஜனை தனித்தனியாக பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னா சி ஒன் சி டூ சி த்ரீ எக்ஸட்ரா சிஎன் வலியும் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அப்போ அதனுடைய அந்த தேரம் காஷின் நல் தீரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸோ integral C சி ஆஃப் எஃப் ஆஃபிசர் டிசட் ஈக்குவல்டு இன்றையால் சி ஒன் எஃப்ஆஃபிசர் டிசட் ப்ளஸ் இண்டால் சி டூ எஃப்ஆபிசர் டிசட் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இண்டால் சிஎன் எஃப் ஆஃபிசர் டிஎஸ் டிசட் அதாவது என்ன அப்படின்னா ஸோ ரீஜியனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா தென் தனியாக பிரித்து இண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அதனுடைய தேரம் இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸோ அந்த ப்ராப்ளம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க தி வேல்யூ ஆஃப் அப்படின்னு ஒரு இண்டர் வேல்யூ கொடுத்துட்டு ஸோ ஒரு சி கொடுத்துருவாங்க சின்றது என்ன அப்படின்னா ரீஜியன் ஸோ ரீஜியை நம்ம என்ன பண்ணுனா மேக்சிமம் சர்க்கிளாக தான் கொடுப்பாங்க ஸோ சர்க்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சர்க்கிளை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சொல்ல போகிறோம் இப்போ சர்க்கிள் எப்படி இருக்குன்னா மாலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னுச்சுனா அது வந்து காம்ப்ளஸில் சர்க்கிள் அப்படின்னு பேர் ஸோ அப்போ இசட்ன்றது நமக்கு தெரியும் ஸோ ஏன்றது என்ன அப்படின்னா அந்த சர்க்கிளுடைய நமக்கு சென்டர் ஆர்ன்றது என்ன அப்படின்னா ரேடியஸ் ஸோ இப்படி தான் கொடுத்துருப்பாங்க மாலசில் கொடுத்துருப்பாங்க மாலாசல் கொடுத்தா இசட்டுக்கு அப்புறம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸோ ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது என்ன அப்படின்னா ரேடியஸ் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ப்ரூவ் பண்ண போகிறோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறேன்னா அந்த ப்ராப்ளம் பார்க்க போகலாம் அந்த ப்ராப்ளம் பாருங்கள் தி வேல்யூ ஆஃப் ப்ராப்ளம் பார்க்குவோம் தி வேல்யூ ஆஃப் இன்ட்ரல் சி த்ரீ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் செவன் இசட் ப்ளஸ் ஒன் டிவைட் பை இசட் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டி இசட் இஃப் சி இஸ் மால்லஸ் ஆஃப் இசட் ஈக்வல் டு ஒன் பை டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னா ஏ ஆப்ஷன் ஏ மைனஸ் ஒன் பி ஜீரோ சி ஒன் டி நன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதில் எது ஆன்சரு அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா அந்த சீன்றது என்ன குதிரம்பாகும் சீன்றது என்ன ஆகுனா சர்க்கிள் குத்துருவாங்க மால ஸ்கூலில் வந்தாலே சர்க்கிள் ஸோ அப்போ இசட் பக்கத்தில் இருக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சென்டர் அப்படின்னு பார்த்தோம் இசட் பக்கத்தில் எதுவுமே இல்லை ஸோ எதுவுமே இல்லைனா அது என்ன அப்படின்னா ஜீரோ இஸ் சென்டர் அப்படின்னு பேர் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதான் நமக்கு ரேடியஸ் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு இங்கே வரக்குள்ள மலசாஃப் இஸ் எ மைனஸ் ஜீரோ ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன ஆகா ஒன் பை டூ அப்படின்னு இருக்குது அர்த்தம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது சென்டர் ஜீரோ ரேடியஸ் ஒன் பை டூ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி கேசஸ் வரக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஜீரோனு பண்ணுறோம் டினாமினேட்ரு ஈக்குவல் டு ஜீரோ டினாமினேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஃபங்க்ஷனில் டினாமினேட்டர் என்ன அப்படின்னு பார்க்குறோம் இசட் ப்ளஸ் ஒன் இசட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இசட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா மைனஸ் ஒன் அப்படின்னு வருது ப்ளஸ் ஒன் இந்த போகணும்னா மைனஸ் ஒன் ரைட் இப்போ அந்த சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம் ஸோ அப்போ சென்ட்ரு ஜீரோ எயிட்டிஸ் ஒன் பை டூ அதை நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணலாம் அப்போ சென்டர் ஜீரோ ரேடியஸ் ஒன் பை டூ அப்போ இங்கே ப்ளஸ் ஒன் பை டூ இங்கே ப்ளஸ் ஒன் பை டூ இங்கே மைனஸ் ஒன் பை டூ இங்கே ஒன் பை டூ சர்க்கிள் பாருங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டோம் சர்க்கிள் போடக்குள்ள நமக்கு இங்கே டெனாமினேட்டரில் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த பாயிண்ட்டு என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் அட் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல வரும் ஏன்னா மைனஸ் ஒனுக்கு மைனஸ் இந்த பக்கம் வரும் ஸோ மைனஸ் ஆஃபுக்கு இந்த பக்கம் வரும்க்குள்ள இது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிளுக்கு வெளியில் இருக்குது தட் இஸ்

ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டோடைய நேபர்வுட் பாயிண்ட்டில் நமக்கு என்ன அனால்ட்டிக்காக இருக்கணும் இது அவுட் சைடில் இருக்கிறதால அந்த ரீஜனுக்கு அவுட் சைடில் இருக்கதால கண்டிப்பாக நமக்கு அனால்ட்டிக்காக இருக்காது ஸோ அப்போ அது வேல்யூ என்ன அப்படின்னா ஜீரோ அப்போ அந்த ஆப்ஷன் என்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர் என்ன கிடைக்குது நமக்கு ஜீரோ அப்படின்னு கிடைக்குது இதுதான் ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் ஆப்போம் அதே போல் தான் தி வேல்யூ ஆஃப் இன்டெகிரல் சி இஸ் டிவைட் பை இஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டி இஸ்எட் வேர் சி இஸ் மாலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆஃப் அவனு கொடுத்துருக்காங்க இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பை ஐ ஃபோர்டீன் பை ஐ ஜீரோ நன் இப்போ இந்த மாதிரி வரக்குள்ளே என்ன அப்படின்னா இப்போ பார்க்கறதுக்கு காஸ்ட் இன்டெகரால் தெயிரும் காஷ்ட் இன்டெகரல் ஃபார்முலா வச்சு ஆன்சர் கண்டுபிடிப்போம் அடுத்தது ஸோ இதே சேமத்தில் தான் போடுவோம் ஸோ அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் உழகமல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே சீன்றது என்ன குத்துருக்காங்க அப்படின்னா சர்க்கிள் கொடுத்துருக்காங்க முடிவு பார்த்தா அதே தான் ஸோ சென்டர் ஜீரோ ரேடியஸ் என்னென்னா ஆஃபு ஸோ அப்போ சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம் வரைஞ்சாச்சு இந்த டயகிராம் பாருங்கள் இந்த டயகிராம் வரைஞ்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டினால் என்னவோ அது ஈக்குவல் டு ஜீரோ போட போகிறோம் அப்போ இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ மைனஸ் ஒன்று இருந்த போங்கன்னா ப்ளஸ் ஒன்று அப்போ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்னு வருது இசட் ஈக்குவல் டு ரூட் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக மைனஸ் ஒன்னுன்னு வரும் ஸோ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டயக்ராமில் பாருங்கள் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்று எங்கே இருக்குன்னா இது மைனஸ் ஒன் இது ப்ளஸ் ஒன் இப்படி வரும் ஏன்னா ஆஃபுக்குள்ளே இருக்கும் இந்த சர்க்கிள் எதுக்குள்ள இருக்குன்னா ரேடியஸ் ஆஃப்ன்றதால இந்த பக்கம் ப்ளஸ் ஆஃப் இந்த பக்கம் என்ன மைனஸ் ஆஃப்லாம் இருக்கும் அப்போ போத் லைன்ஸ் சார் அவுட் சைட் த சர்க்கிள் அப்போ ஏன்னா ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்றும் எங்கே இருக்க லைன்ஸ் அவுட் சைட் த சர்க்கிள் ஸோ அப்போ அவுட் சைடாக இருந்துச்சுன்னா இன்டெரல் வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ காசி இன்டெகரல் நமக்கு அந்த தேரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணால் இன்டெரல் சி எஃப் ஆஃபிஸர் டிசட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம் போத் லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள் த இன்டெரல் வேல்யூ ஈக்குவல் டு ஸீரோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இதுதான் ஆன்சரு அப்போ ஆப்ஷன் சி என்ன அப்படின்னா நமக்கு ஆன்சரு ஜீரோ அப்படின்னு கிடைக்குது ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் சி நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் ஆகும் என்ன இருக்கிற டி இஸ் அட் டிவைட் பை டூ இஸ் அட் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு சி இஸ் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் த்ரீ டிவைட் பை டூன்னு ஸோ அப்போ த்ரீ டிவைட் பை டூ அப்படின்னு இருந்தாங்கன்னா அதை சேம் சேமா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அவனு பார்க்கணும் அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளோட வேல்யூ சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாலஸ் ஆஃப் இசைட் ஈக்குவல்டு ஒன்னு கொடுத்துருக்காங்க ஸோ மாலஸ் ஆஃப் இசைட் ஈக்குவல்டு ஒன்றுனா இசைக்கு அப்புறம் எதுவுமே இல்லைனா ஜீரோ அர்த்தம் அப்போ ஜீரோ தான் என்ன அப்படின்னா சென்டர் ரேடியஸ் ஒன் அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா சர்க்கிள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம் அப்போ சர்க்கிளில் ட்ரா பண்ணியாச்சு சென்டர் ஜீரோ ரேடியஸ் ஒன்று ஸோ மாலஸ் ஆஃபிசைட் ஈக்குவல் டு ஒன்று ரைட் இப்போ டினாமினட்ரு ஈக்குவல் ஜீரோ போட்டேன்னா ஒரு டூ இசைட் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ மைனஸ் த்ரீ இந்த பக்கம் போனால் ப்ளஸ் த்ரீ ஸோ மல்டிபிளேஷன் டூ இந்த பக்கம் தான் டிவிஷன் ஆகிடும் அப்போ இசை ஈக்குவல் த்ரீ டிவைட் பை டூனு வரும் ஈக்குவல் டு த்ரீ டிவைட் பை டூ நம்ம என்ன பண்ண டிவைட் பண்ணிக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம தெரியும் ஸோ டிவைட் பண்ணி பார்த்தா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ என்ன இருக்குன்னா சர்க்கிளில் ரேடியஸ் ஒன்றுன்றதால ஸோ இந்த பக்கம் ப்ளஸ் ஒன்று இருக்கும் அந்த பக்கம் மைனஸ் ஒன்று இருக்கும் அடுத்தது எல்லாமே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இருக்கும் இதுக்குள்ளே தான் என்ன ஆகும்னா சர்க்கிள் வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ன்றது எங்கே அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அவுட் சைடு தான் அமையுது ஸோ இந்த பக்கம் இதுவும் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதுவும் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ அப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா அவுட் சைட் த சர்க்கிள் ஸோ வழகம்பல லைஃப் அவுட் த வருது அப்போ தேட் ஃபார் இன்டெரல் வேல்யூ டிசட்டிவேட் பை டூ இசட் மைண்ட் த்ரீ ஈக்குவல் டூ ஜீரோ ஆன்சர் என்ன அவன் பார்த்தோன்னா ஆப்ஷன் A ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இப்போ லாஸ்ட் சம் பார்க்க போகிறோம் த இண்டைரியல் வேல்யூ ஆஃப்ரல் டிசெட்டிவ் பிசெட் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ வேறு சீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் என்ன ஆனால் இவ்வளோ சமுதலையும் சி என்னன்னு அவன் சொல்லிட்டான் சி என்னன்னு சொல்லிட்டு வேல்யூ கேட்டிருக்கான் வேல்யூஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேல்யூ ஜீரோன்னு சொல்லிட்டு சி என்னவா இருக்குன்னு கேட்குறான் இப்போ பாருங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அப்போ சின்றது அந்த சர்க்கிள் அந்த சர்க்கிள் எங்கே இருக்குது சீனா சர்க்கிள்னு கூட மைண்டில் வச்சுக்கலாம் சீன்றது கருவு ஸோ அப்போ வந்து நம்ம சர்க்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ சர்க்கிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நாலு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க நாலுக்கான ஆப்ஷன் இங்கே ஏது இருக்க பாருங்கள் ஸோ அப்போ மாலசா பிசட் ஈக்குவல் டு ஒன்று மாலசா பிசேட் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு டூ மாலிசு ஈக்குவல் டூ மாலசா டூ ஈக்குவல் இப்போ ஃபஸ்ட்டு இருக்க அந்த சர்க்கிளோடைய டயக்ராம் எப்படி வரும்னா நமக்கு தெரியும் சென்டர் ஜீரோ ரேடியஸ் ஒன்று அப்போ அந்த சர்க்கிள் இங்கே போட்டோம் ரைட் இங்கே வரக்குள்ள நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க டினாமினேட்டரோடய வேல்யூ என்ன பார்க்கணும் டினாமினேட்டரோடய வேல்யூ என்ன இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும் தட் இஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இசோட்டோட வேல்யூ என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா ஜீரோ இசட்டோட வேல்யூ ஜீரோன்றதுப்போ எந்த இடத்துல வருது அப்போ இசட்டோட வேல்யூ ஜீரோன்றப்போ எங்கே வரும்னா ஸோ அப்போ ஆர்ஜினில் வரும் அப்போ ஆர்ஜினில் வருது அப்போ ஆர்ஜினில் இன்சைட் வருது அப்போ இன்சைட் வந்து வேல்யூ ஜீரோ வராது நமக்கு அவுட் சைடு வந்தால் தான் நமக்கு வேல்யூ ஜீரோ வரும் இங்கே பார்த்திங்கன்னா எதில் இருக்குது அப்படின்னா இன்சைடில் இருக்குது ஸோ அப்போ இந்த இடத்துல தான் என்ன ஆகுனா வேல்யூ ஜீரோனு வருது அப்போ இன்சைடில் இருக்குது அப்போ இது ராங் ஆன்சர் அப்படி இது வராது அடுத்து இங்கே வரும் ரெண்டாவது இதில் வந்து என்ன அப்படின்னா இது சென்டர் இது ரேடியஸ் அப்போ இது சென்டர் ஸோ அப்போ ரெண்டு இது இதுலேருந்து ரெண்டு அப்போ டூ த்ரீ அதை வச்சு நம்ம சர்க்கிள் போடுறோம் அதே போல் இந்த பக்கம் அஞ்சு இதில் ஜீரோ இருக்கும் அந்த இடத்துல மைனஸ் ஒன் அப்போ இங்கே ஒன் டூ இது வச்சு அது வரும் அப்போ ஜீரோன்றது இங்கே இருக்குது ஸோ இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் தான் சர்க்கிள் நமக்கு இசோட் வேலையூ ஜீரோ அப்போ இதுவும் என்ன அப்படின்னா இன்சைடு சர்க்கிள் இன்சைட் சர்க்கிளா வந்தா நமக்கு என்னது இந்த இடத்துல ஜீரோ வராது அப்போ இதுவும் ராங் ஆன்சர் நெக்ஸ்ட் என்ன அவ்வளோ இந்த டயக்ராம் இப்போ இந்த டைகிராம் பாருங்க இந்த நமக்கு என்ன கிடைக்குது ஏன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சென்டர் ஜீரோ ரேடியஸ் டூன்றதால இந்த பக்கம் டூ இந்த பக்கம் டூ அப்படின்னு வரும் ஸோ அப்போ நமக்கு இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் டூனு வரக்குள்ள நமக்கு என்ன கிடைக்கிது அவன் பார்த்தோம்னா ப்ளஸ் டூ இங்கே மைனஸ் டூ இருக்குது ஜீரோன்றது என்ன சென்டரில் வரும் ஸோ இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ராங் ஆன்சர் அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ராங் ஆன்சர்ன்னு கிடச்சிருக்குது அடுத்து லாஸ்டாக இருக்குது ஆப்ஷனு இங்கே வருவோம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மாலஸ் ஆஃப் விசட் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் விசட் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஒன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ சென்டர் டூ சென்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டூ ரேடியஸு ஒன்று அப்போ இந்த இடத்துல டைக்ராம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு இந்த மாதிரி சென்டர் டூ ஸோ ரேடியஸ் ஒன்றுன்னா இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அப்போ ஒன்றுக்கும் த்ரீக்கும் மட்டும்தான் வருது ஜீரோன்றது இங்கே இருக்குது அப்போ இந்த சர்க்கிளுக்கு அவுட் சைட் த லைஸ் அவுட் சைட் த வேல்யூ அதாவது என்ன அப்படின்னா இதுக்கு வெளியில் இருக்குது மற்ற எல்லாத்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோன்றது உள்ளுக்குள்ளே இருக்குது ஸோ ஆனால் இந்த இடத்துல மட்டும் என்ன இருக்குன்னா வெளில இருக்குது அப்போ வெளியில் தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த இன்டெகிரல் வேல்யூ நமக்கு ஜீரோ அப்படின்னு கிடைக்குது இன்டெகிரல் வேல்யூ ஜீரோனு கிடைக்குது அப்போ ஆப்ஷன் எது அப்படின்னு ரைட்னா ஸோ ஆப்ஷன் ஆப்ஷன் டி தான் ரைட்டு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் டி ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்போ லைஸ் இன்சைடு அவுட் சைடு ஸோ தான் நமக்கு தேவை அப்படின்னா கரு அந்த கருவு தான் நம்ம சிம்பிள் க்ளோஸ்டு கருவு ஸோ அதெல்லாம் கருவு பார்த்தோம் கருவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு நிறைய கொடுத்துட்டு டினாமினட்ரு வேலையை கொடுத்துட்டு இன்சைடாக அவுட் சைடாக கொடுத்துருப்பாங்க சில டைம் ரெண்டு இடத்துல கொடுக்குன்னு கொடுத்துருப்பாங்க ஒன்று இன்சைடு ஒன்று அவுட் சைடுன்னு ஸோ அப்போ கொடுக்கலாம் டோட்டல் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்சைடாக அவுட் சைடாக டினாமினட்ருவல் டு ஜீரோனு போட்டுட்டு இன்சைடு சர்க்குலாக அவுட் சைடு சர்க்குலா அந்த ரீஜியனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இன்சைடாக இருந்தால் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் அவுட் சைடு இருந்தால் வேல்யூ என்ன அப்படின்னா ஜீரோ ஆகும் தட் இஸ் கால்டு காஷி என்றால் ஸோ தீரம் ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணால் நிறையா கொஸ்டின்ஸ் வரும் ப பல டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஃபோர்த்து இந்த ஃபோர்த்து இருக்கிற டைப்பும் நம்மளா தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸின் தான் இப்போ கேட்குறாங்க நிறையா ஜீரோன்றது இந்த வேல்யூ ஈஸியாக அப்பாயின் பண்ணுறதால சர்க்கிள் என்னென்னு யோசிச்சு சொல்கிற மாதிரி கேட்குறாங்க டக்கு டக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த சர்க்கிளில் போட்டுவிட்டு அதுக்கான ஆன்சர் பண்ணணும் தேங்க்யூ